boy, welcome back to a new video. So, if you are here in Malaysia, you are in Kuala Lumpur. You are a new video. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இங்க இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே. அது இல்லாம ரோட்ஸ்லாம் செம்ம கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அல்-ரஜாப்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இந்தியன் ஃபுட்ஸும் இருக்கு, அதே மாதிரி இந்தியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. இந்தியன்ஸும் தாண்டி மலேசியன் ஃபுட்ஸ் இருக்கு. இங்க வந்து மீகோரின் சம்திங் நிறைய பேர் சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு வாயில வரல. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நாசிகோரன். ஆக்சுவலாக நாசிகோரன்றது ஃப்ரைட் ரைஸ் தான், மீகோரன்றது நூடுல்ஸ் தான். ஸோ நூடுல்ஸ் வந்து மீகோரன் சொல்லுவாங்க போல, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து மலேசியாவில் வந்து செம்ம ஃபேமஸான ஃபுட்னா இதுதான் சொல்லுவேன். இது இங்கே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே கிறிஸ்பியாக ஒன்று போட்டிருக்காங்க, அது என்னது? ஓகே ஓகே ஓகே. ஆஹா, சமையல் சூப்பரான டேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இதில் இருக்க வந்து நெத்திலி பொடி, நெத்திலிலாம் போட்டு சூப்பராக விட்டுருக்காங்க. சிக்கனு, நெத்திலி, ஏகப்பட்ட இது இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இந்தியாவிலும் இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து நெத்திலிலாம் போட்டு இது கொஞ்சம் இதுவாக இருக்குது. இந்தியாவில் சேம், ஆனால் அதில் சிக்கன் போடுவாங்க. ஆ, அங்க பாஸ்மதி ரைஸ்ல செய்வாங்க, செம்ம டேஸ்ட், வேற லெவல். சிக்கன் எல்லாம் போட்டு சூப்பரா கொடுத்துருக்காங்க. பட் ஆனா லைட் ஸ்பைசி இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் சீஸ் நான் கார்லிக் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மயனீஸ், மின்ட் சட்னி, டாலுன்னு சொல்லிட்டு சைட் டிஷ்ஷாக கொடுத்தாங்க. டால் இல்லை, டால் இல்லை, அதை மீன் அந்த பருப்பு இது சாம்பார் ரிலேட்டட் மாதிரி தான் இருக்காங்க. Next day. Hey boy, welcome back to our new video. So, இப்போ நம்ம எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா, கோலா நம்பூர்ல இருக்க எங்க ரேஷன் வீட்டு பக்கத்துலயே தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சைனா நியூ இயர் முடிஞ்சு அவங்களோட சமுதாயத்தை பார்க்கலாம்னு சொல்லி நாங்க இங்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா சைனா நியூ இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டான்ஸ் கொண்டாடுவாங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இங்க இருக்க ஒவ்வொரு கடையிலுமே கடைக்கு முன்னாடி அவங்கள ஆட சொல்லி அந்த கடைக்கு ஒரு பிஸ்னஸை வந்து நல்லா நல்லபடியாக போகணும் அப்படின்றதுக்காகவும் சமுதாயத்தை ஃபாலோ பண்ணி இந்த டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க கும்பிடுற கடவுளோட ஒரு ஒரு வாகனம் கூட சொல்லலாம். பட் ஆக்சுவலாக அது எனக்கு சரியா தெரியலை. பட் இது வந்து செம்ம சூப்பராக டான்ஸ் ஆனாங்க. ஹலோ, குட் மார்னிங். இப்போ வந்து இங்கே இருக்கிற இடம் வந்து பல்லாட்டி. இதுதான் வந்து சைட் கடைசி நாள், அதாவது ட்ரேகன் டான்ஸ். இது வந்து பொதுவாக கடையில் வந்து பார்க்கறதுக்காக நான் ரிலேஷன்லேருந்து ரிலேஷன் வீட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸாக. ஸோ நடந்து இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும்.